வணக்கம் ஆளினோ நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆன்மீக தகவல் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ஆன்மீக கேள்வி பதிலில் வீட்டில் வளர்க்கும் துளசி செடி காய்ந்தால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துளசி செடி வளர்ப்பாங்க. துளசி செடி அப்படிங்கிறது பெருமாள் வாசம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் துளசி செடி நம்ம வீட்டில் வளர்றது நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சத்தோட எப்பொழுதும் நிம்மதியான வாழ்க்கையும் சந்தோஷமும் நிறைந்து இருக்கிறது தான் இதுக்குரிய அடையாளம் சொல்லி சொல்லலாம். இதை நம்ம ரொம்பவுமே கவனமாக பராமரித்திடணும். நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய இந்த துளசி செடி காயறது அவ்வளவு சுலபமானது இல்லைங்க. அப்படி அந்த துளசி செடி காஞ்சுது அப்படின்னா அது நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம்தான், அதுக்கு நாமளே வழிவகுத்ததா அர்த்தம். அந்த துளசி செடியை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணுங்க. அதில் ஏதாவது செடிகள் வந்து சின்ன சின்னதாக கீழே இலைகள் வந்து காய ஆரம்பிச்சிதுன்னா அதை உடனே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். தினமும் செடிக்கு வந்து தண்ணி ஊற்றணும். வாரத்தில் இரண்டு முறையா அல்லது ஒரு நாளாவது துளசி செடிக்கு பூஜை பண்ணணுங்க. நம்ம துளசி செடியை வந்து ஏதோ ஓரமாக ஒரு மூளையில் ஒரு அழகுக்காகவோ இல்லை மருத்துவத்துக்காகவோ வளர்க்கக்கூடாதுங்க. அது வந்து ஒரு தெய்வீக தன்மை உடையது தான் துளசி செடி. இந்த துளசி செடியோட அந்த துளசியை வெறு வயிற்றில் காலையில் நம்ம சாப்பிட்டு வந்தால் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்கள் எல்லாம் வெளியேறி உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த துளசியோட வாசத்தை சுவாசித்தாலே நமக்கு நல்ல விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடலில் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். நம்ம வீட்டு வாசல் முன்னாடி இந்த துளசி செடியை வைக்கிறதுனால எந்த ஒரு பூச்சிக்களுமோ இல்லை வந்து கண்ணுக்கு தெரியாத நுண் கிருமிகள் கூட நம்ம வீட்டுக்குள்ளே வர அனுமதிக்காதது தான் இந்த துளசி செடி. அதனால் இந்த துளசி செடியை நம்ம வாட விடாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதனால் இந்த துளசி செடிக்கு தினமும் தண்ணி ஊற்றி பராமரிச்சிடுங்க, பூஜையும் பண்ணிடுங்க, செல்வ செழிப்போடையும் ஆனந்தத்தோடையும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற மற்ற வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரணும்னா பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.